இல்லை நான் மோகினின்னு சைடு கேப்பில் சொல்கிறேன் அப்படியே ஆரம்பிக்கும் போது மாரியம்மா நீங்கள் இப்போ மோகினிங்கிறீங்க போ போ குட்டிச்சாத்தன் ஆக்கிடுவாங்க போல நீ ஆரம்பிம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆமாம் இவங்களாம் முடியாம வருதாங்க இப்போதான் பெரியாஸ்பத்திரிலேருந்து வந்திருக்காங்க நல்லா இருக்கியான்னு கேளு தலைப்புல பேசுமா வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு ஊருக்கே தெரியுமா ஐ மீன் நான் நல்ல பொண்ணுங்கிறது ஊருக்கே தெரியுமா உங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்காரா அவர் நல்லா இருக்காரு ஒரு தங்கச்ச பாசத்தில் கேட்டேன் நான் சொல்லல நான் சொல்லல பாப்பா அவரோட தங்கச்சி சரி எல்லாரும் நல்லா இருந்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா ஜோரா கை தட்டுங்க பாப்போம் ஆமா ஏன்னா அப்படிதான் இருக்கும் உங்க மனநல எனக்கு நல்லா புரியுது எனக்கு புரியுது ஏன்னா ஏன்னா வந்து மேரி அக்கா வந்து சோகப்பாட்டா பாடி அழுது எல்லாரையும் உறங்க வச்சுட்டு போயிருக்காங்க அதனால உங்களுக்கு எல்லாம் அந்த தூக்க மனநிலையில இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தயவு செய்து அந்த பாட்டு அந்த காலத்து பாட்டு அந்த காலத்து பாட்டுன்னு இது வரைக்கும் வேணா அந்த அக்கா எழுந்திருச்சுனால நீங்க அந்த அக்காவை பாத்துருக்கலாம் இனிமே மிகச்சரியா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு பதினெட்டு நிமிஷம்

பேச்சில ரெண்டு வகை இருக்குமா சரி தான் பேசுறது தான் பெஸ்ட்னு சொல்லி பேசுறது ஒரு வகை ஓகே அடுத்தவ பேசுறது எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி பேசுறது ஒரு வகை ஒரு வகை அவங்க ரெண்டாவது வகையை சார்ந்தவர்கள் சரி நீங்க எந்த வகையை சார்ந்தவர்கள் நான் என்ன கேக்குறேனா ஒன்னு அவங்களுக்கு நீங்க ஜால்ரா கொட்டணும் இல்ல எங்களுக்கு ஜால்ரா கொட்டணும் நீங்க என்ன ரெண்டு பக்கமும் ஜால்ரா கொட்டிட்டு இருக்கீங்க இப்ப பாரு ஜார்ஜ் அண்ணன் கிட்ட கட வாங்கி பட கொட்ட உனக்கு ஜால்ரா நீ பேசு சரி நான் என்ன கேக்குறேன் அவங்க பாட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பாராட்டுனாங்கல ஆமா எவ்வளவு பாட்டு பேசுனாங்க ஆ ஊன அந்த பாட்டு அப்படி இருக்குன்னு பேசுனாங்கல ஆமாமாங்களை வர்ணிச்சி உங்களை வாழ்த்து சரி ஒரு அடி இல்ல ஒரு அடி நடுவர் அவர்களே அடி ஒரு அடி அடி இந்த திருவள்ளுவர் எழுதினார்ல சரி ஒரு அடி ஒரு ஒரு அரை அடி ஒரு கால் அடி ஒரு காற்று இல்லமா நீ இது எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வரும் உனக்கு தமிழ் நல்லா பேச வரும் ஏதாச்சும் வர்ணிச்சாங்களா ஒண்ணு இல்லையே வர்ணிச்சிங்களா என்னை விட அது அழகா இருக்குன்னு சொன்னிச்சுமா என்ன விட அது தான் அழகா இருக்கும் என்ன திமுரு என்ன தைரியம் என்ன ஆனா

ஆனா நடுவர் அவர்களே ஒரு பெண்ண கூட அது நிலா மாதிரி இருந்துச்சு அது நட்சத்திரம் மாதிரி இருந்துச்சு அது வெள்ள வெள்ளையர்னு இருந்துச்சுன்னு தான் வர்ணிச்சு உங்க காலத்துல பாட்டு கொடுத்தாங்க ஆனா எங்க காலத்துல மட்டும்தான் அரை குறையா சுமாரான பொண்ண கூட அவள் அப்படி ஒன்றும் அவளுக்கு சூப்பர் இப்பவே தீர்ப்பு எழுதுங்க நடுவு எழுதுறமா நீ சொல்லு சும்மா பாட்டுனா சும்மா தூங்கிக்கிட்டு வழிஞ்சிட்டலாம் பாடக்கூடாது நல்லா ரசிக்க வைக்கணும் பாட்டுனா ஒரு கில்பான்ஸ் இருக்கணும் ஒரு கலகலப்பு இருக்கணும் எஸ் கில்பான்ஸ் இருக்கணும் ஒரு பாப்பா கில்பான்ஸ் பாட்டு பாடுவாங்க ஒரு சலசலப்பு இருக்கணும் சும்மா வந்து நின்னுகிட்டு தூங்காதே தூங்காதேன்னு நீங்க எப்ப தூங்காதே தூங்காதேன்னு பாட ஆரம்பிச்சிங்களா அன்னைக்கு தாங்க இவங்க எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க பிள்ளைங்கலாம் என்னமா அந்த அம்மா வந்து அழகு அழகுங்குது நீங்கலாம் அந்த அம்மாவே தெரியுமா சொல்லுங்கமா தெரிஞ்சிக்கிற இந்த மேடையில தான் எல்லா உண்மை தெரிஞ்சிட்டு போறோம் இன்னைக்கு சாய்ந்தரம் இன்னைக்கு சாய்ந்தரம் வடிவேல் மாமா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பள புள்ள வந்து இறங்கினுச்சு எங்கமா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல மிகச்சரியாக சரியாக எத்தனை மணியாக மிக சரியா 4:30 க்கு 4:45 4:40 ஒரு ராவு கால டைத்துல அழகு அழகு அப்பேர்பட்ட அழகு அடடே கண்கள் இரண்டும் திராட்சை மாதிரி இருந்துச்சு வாவ் கண்ணம் இரண்டும் ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு ரெண்டே நாள் காயது பூஜைக்கு வாங்கி வச்சிருக்கலாமே இல்ல நீங்க சொல்லுங்க உதடுகள் ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு ஆரஞ்ச் அப்பேர்பட்ட ஒரு பொம்பள பிள்ளை வந்து இறங்கிடுச்சு புதுக்கோட்டையில ஆமா பழைய பஸ் ஸ்டாண்டா புது பஸ் ஸ்டாண்டா புது பஸ் ஸ்டாண்ட்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல ம் எங்க கக்குஸ் பக்கத்துலயா இல்ல 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 திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இல்ல ரெண்டு இருக்குமா அதனால கேட்டேன் யார் தெரியுமா யாருமா நான்தான் பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப என்னமோ சர்வ சாதாரணமாக அந்த அம்மா அழகு அழகுங்கிறது நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் இவங்க கொடுத்த நாரு என்னைய பார்த்து என்ன பாட்டு பாடுறா அது என்ன பாட்டது சித்தாட கட்டிக்கிட்டு யாரோ ஒரு ஐயா கூட அந்த பாட்டுக்கு கையை தட்டி கையை தட்டி பாடிட்டு பல ஐயா அந்த பாட்டுக்கு தான் கை தட்டினாங்க என்ன உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு தான் பாடினாருன்னு நடுவரவர்கள அவங்க கொடுத்த நாரு என்னைய பார்த்து சித்தாட கட்டிக்கிட்டு ஒண்ணும் பாட கிடையாது ஆமா உனக்கு தானே தெரியும் உன்னதானே பார்த்து பாடினாரு நீ சொல்லு கரெக்டா என்ன பாட்டு

பிறகு நீங்க தீர்ப்பு கொடுங்க அந்த காலத்து பாட்டு பொருத்தமான பாட்டா இல்ல எங்க பாட்டு பெருசு பெரிய நல்ல பாட்டான்னு என்ன பாத்து எந்த பாட்டு தெரியுமா பாடினாரு என்ன பாட்டு ஜார்ஜனா தெரியுமா தெரியுமா ஜார்ஜனா எழில் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா மாமா உங்களுக்கு தெரியுமா மாமா ஓடிட்டாரு நீ பாடுமா குந்தலது நீளம் இல்லாலும் கூட உயிர் என்ன எல்லாம் அப்படி எல்லாம் யாரும் மருமகளே மணமகளே குலமகளே அதெல்லாம் யாருமே சொல்லல நான் பாட்டுக்குதான் வீட்டுக்குள்ள போனேன் அப்புறம் நீ பாட்டுக்குதான் போனோம் உன்னை யாராவது கூப்பிடுவாங்களா அறிவுள்ள யாராவது உன்னை பார்த்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு இல்ல இவங்க கேக்குறாங்கம்மா நடுவர் அவர்களே நான் பாட்டுக்கு தான் வீட்டுக்குள்ள போனேன் சரி ஆனா அன்னைக்கே எங்க வீட்டுல சண்டைங்க நீ வீட்டுக்குள்ள போன சண்டை வர சாம செய்யும் இதுல என்னமாமா எங்க எங்க வீட்டுக்குள்ள போன அன்னைக்கு சண்டை நடுவர்களே உண்மையிலே இந்த வீட்டுக்குள்ள புகுந்த வீட்டுக்குள்ள முத முதன்னு உள்ள போகும்போது ஒரு படியில நெல்லு வச்சு அது தலையில தேங்காவை வச்சு இதை தட்டி விட்டுட்டு உள்ள வாமான்னாங்க ஆமாமா சரி நானும் புதுசா கல்யாணம் பண்ண அந்த ஆர்வத்துல நடுவர்களே உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா எங்க அப்பா என்னை பதினெட்டு வயசுலயே கல்யாணம் பண்ணிக்க டார்ச்சர் பண்ணாரு பதினெட்டு வயசுல ஒரு குழந்தை மா ச்சு ச்சு யா யே அழகா பிறந்ததே ஏன் தப்பா இன்னைக்கு பட்டிமன்றம் வச்சாங்க பாரு அவங்க தப்பு இது இல்லமா சொல்ற 18 வயசிலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார் நான் ஒரு பச்ச மண்ணுங்க இல்லமா நீ கொஞ்சம் கரிசல் மண்ணு மாதிரி இருக்கே எப்படி கவுண்டர் படுச்சனா நான் ஒரு பச்ச மண்ணே தட்டி நான் கல்யாணம் பண்ண ஆர்வத்தில் எடுத்து தட்டி விடுறதுக்கு கொஞ்சம் எத்தி விட்டு மாமியார் பட்டு நாலு சரி இரு இரு இது ஊரு அப்புறம் இருக்குன்னு வெச்சுக்க அண்ணா நான் உனக்கு அக்கா தானே உனக்கு மாமியார் பிடிக்காத தானே பிளான் பண்ணி பண்ண இல்ல நடுவர்வர்களே ஐடியா இவள்ட்ட தான கேட்டேன் சத்தியமா இல்ல நடுவர்வர்களே பாத்துக்கங்க உண்மையிலேயே சொல்றேங்க சத்தியமா சொல்றேன் என் மாமியார் அண்ணைக்கு என்ன கொடுமை செஞ்சாலும் கூட கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 8 வருஷம் ஆகுது இது வரைக்கும் எனக்கு என் மாமியாருக்கு ஒரு சண்டை கூட வரல என்ன உங்க குடும்பம் மட்டும் தான் ஆத்தாடி ஆத்தி ஊர் பய குடும்பம் எல்லாம் சண்டை வராத குடும்பமா ஒரு நாள் கூட சண்டை வரலங்க ஏ ஏ கல்யாணம் பண்ண மறுநாளே என் புருஷனை ஏ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்கல அம்மா எந்த பிரச்சனை இல்ல நடுவர்களே அதுக்காக நீங்க நினைக்க கூடாது என்ன நினைக்க கூடாது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாமியா இந்த பாடல்களால கேட்கும்போது ஒரு கவிஞன் எந்த அளவுக்கு பெண்ணை வருணிச்சா தன்னுடைய அழக எப்படி எக்ஸ்போஸ் பண்ணா அப்படிங்கிறது வாழ்ந்த கவிஞர்கள் அழகாக காமிச்சாங்க ஆனால் இன்னைக்கு வாழும் கவிஞர்கள் கொடுக்கக்கூடிய பாடல் அப்படி இருக்கா கிடையாது நம்பர் ஒன் கட்ட 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 கட்ட

இப்படி கட்சி நம்பர் ஒன் கட்சி நம்பர் டூ கட்சி நம்பர் த்ரீ கட்சி போட்டு போற அந்த கவிஞர் ஒரு நாலு கட்சியால் அடிச்சா என்ன தப்புன்னு கேட்கிறாங்க நான் இல்ல மேரி அவர்கள் அடுத்து அவங்க ஒரு கட்ட சொல்றாங்க ஐயா ரெட்டு ஆட்டு கட்டை எத்தனை கட்டதாமா எத்தனை கட்டையை வச்சு அந்த கவிஞர்களை அடிக்க வேணாமான்னு ரொம்ப ஆயிரம் பொண்ணா வாங்கி வச்ச அப்பையும் உன் புருஷன் எங்க கல்யாணி கவரம் கிடைக்கும் தான் தெரிஞ்சாரு எங்க காலத்துல எல்லாம் ஏக்கரே வெறும் நூறு ரூபா இப்படி ஜமீன்தார் ஆயிரம் ஏக்கர் வாங்கி வச்சு அப்பையும் ஒட்டு தினைக்கு வழி இல்லாம உட்காந்து இன்னமும் அந்த காலம் அந்த காலம் சொல்லாதீங்கம்மா நியூ வெர்ஷனை பாருங்கம்மா வி ஆர் ட்ரெண்டிங் மா வி ஆர் அப்டேட்டிங் மா எங்க பாட்டெல்லாம் கேட்ட உடனே பிடிக்காது கேட்க கேட்கதாமா பிடிக்கும் அடுத்து வாழும் கவிஞர்களை பத்தி பேச வராங்க அன்பு சகோதரி சாதனா அவர்கள் உங்களுடைய பலத்தை கைத்தட்டலோடு